இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தொடரை வென்று அசத்தியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து அந்த அணி முதலில் பேட்டிங் செய்தது. அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய பெர்னாண்டோ 20 ரன்களும் நுவானித் பெர்னாண்டோ 50 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் இலங்கை அணி 39.4 ஓவர்களில் 215 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் சிராஜ், குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கிற இலக்குடன் இந்திய அணி விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கினர். ரோஹித் 14 ரன்னிலும் கில் 21 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த கோலி 4 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். ஐயர் 28 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அடுத்து வந்த ராகுலும் ஹர்திக்கும் இணைந்து நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். ஹர்திக் 36 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். எனினும் ராகுல் நிதானமாக விளையாடி அரைசதம் அடித்தார். 64 ரன்கள் எடுத்த அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இறுதியில் இந்திய அணி 43.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு இலக்கை கடந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றது.